வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டாலும் சரி, இல்லை வெஜிடபிள் ஆயில் எது விட்டாலும் சரி, பட் நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு, அதனால் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டாச்சு, அது நல்லா உருகட்டும். சூடானதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வெட்டி பொடி பொடியாக வெட்டி போட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் போட்டேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் இப்போ சீரக சம்பா அரிசி தான் போடுவேன் நான் பிரியாணினா. உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி எந்தளவு வேணுமோ ஆட் பண்ணி, நான் 1 கப்பு போல் அரிசி போட்டேன், அதுக்கு நான் 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.